Hi, welcome to my channel. Next channel kulla porathukku munadi subscribe pannunga. Bell icon press pannunga. Innikku paak porathu chinna vengayam, thakkali, kara chutney. Adhu theviyana porulkal. Kanja melaga, perungayam, chinna vengayam. Pin chinna vengayalatti periya vengayam seithukalam. Karuppu ulutham parppu, pudina, theviyana alavu uppu, kothamalli. தாளி கரத்துக்கு கருவேப்பிலை எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்ச அப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வந்த அப்புறம் கட்டி பெருங்காயத்தை எடுத்து போடுங்க. கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும், இல்லாட்டி மிக்சியில் அரைப்படாது. நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணணும். அடுத்து புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா நல்லா வதங்கினா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அதில் என்னென்னா நம்ம நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா வதங்கும். நல்லா வதங்கி ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணனால இப்போ பெருங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சுட்டு சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான கார சட்னி. நல்ல புதினா ஃப்ளேவர் இருக்கும், கொத்தமல்லி ஃப்ளேவர் இருக்கும், கருப்பு உளுத்தம் பருப்பு வாசம் இருக்கும். இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் சேனலில் பார்ப்போம். தேங்க்யூ.